Congratulations. Thank you. இது டிவி புரோகிராம் இருக்கு. கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னா? ஆமா, டிவி புரோகிராம் தான். காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டவங்கள பத்திய புரோகிராம் இது. நீங்க ரெண்டு பேரும் இப்போதானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களே இன்டர்வியூ பண்றேன். மைக் ப்ளீஸ். ஸ்டார்ட் கேமரா. நீங்க ரெண்டு பேரும் 5 வருஷமா லவ் பண்றீங்க. சோ உங்ககிட்ட கேட்டாதான் கரெக்ட்டான பதில் கிடைக்கும். நல்ல காதலர்களின் நெருக்கத்தின் அளவு என்ன? मिनिमम एजो हाँ मैक्सिमम किस किस्सा सो उंगा कादलोड़े नरको एजो का किस्सा मैक्सिमम मैक्सिमम ओ ओ ओ ओ ओ सो किस्सा किस्सा गा सरी कल्याण तुम नाले किस पन्दर्द तप्पा तोड़िया ये वीरे इवरा रकम बदे इंगे वेनालो ये प्री वेनालो किस पानला पकड़ेंगा हम्म
Yeah. Okay, Sabish. Hey, all the best. Wait for it, Rupa. Late for it, other. Bye. Bye. Oh, hello. Congrats. Thank you. Hello. ஆமா பெரியவரே நீங்க எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்களா ஆமாமா மூணு காதல் கல்யாணம் மூணா ஆமாமா திரும்பி பக்கமா வண்டி ஓட்டு திரும்பின இந்த கத்தி உன் கழுத்தை பத மாத்திரம் ஓட்டு யார் நீ மீனிங்லெஸ் க்வெஸ்சன் இந்த திருடனாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் பெரிய பணக்காரனா வரி கட்டாதவனா யாரையாவது போய் பார்த்து திருட வேண்டியதானே காலையில இருந்து வேலை செஞ்சு ஒரு பொண்ணு பசியோட வீடு திரும்பறப்ப இப்படி வந்து மிரட்டறியா உனக்கு வெக்கமா இல்ல பணக்காரன் வீட்ல தான் திருட போறேன் நம்பர் 11 ரோஸ் கார்டன் அது ஏன் வீட் அட்ரஸ் ஆச்சே உன் வீட்ல தான் திருட போறேன் உன் புருஷன் பங்கு மக்கள்ல எக்கச்சக்கமா சம்பாதிச்சு வச்சிருக்கானே அந்த பணத்தை கொள்ளடிக்க போறேன் இத பாரு கத்தி முனையில மடக்கிட்டோன்னு நினைக்காத நான் பாக்குறதுக்கு தான் சாது ஆனா பயங்கரமான ஆளு என்னை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியாது தெரியும் நல்லாவே தெரியும் என்ன தெரியும் சொல்றேன் ஜூன் 14 வந்தா உனக்கு வயசு 26 முடிய போகுது உயரம் 5 அடி 5 அங்குலம் உடம்பு 38 30 38 கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆச்சு முதுகுல வலது பக்கம் காசளவு மச்சம் இடது கால்ல கடுகளவு மச்சம் இது என்னங்க பயமுறுத்துற விளையாட்டு கொஞ்சம் கூட நடுத்த இல்லாம ஒண்ணு இல்ல நம்ம கல்யாணம் ஆயி 9 வருஷம் ஆகுது ஒரு நாள் கூட நீ கோவப்பட்டு நான் பார்த்தத இல்ல நீ கோவப்பட்டு எப்படி இருப்பேன் பார்க்கணும் ஒரு சின்ன ஆசை சும்மா சொல்ல கூடாது நீ கோவத்துல கூட ரொம்ப ரொம்ப அழகா இருக்க ஆயிரம் பேருக்கு நடுவுல பார்த்தா கூட அந்த நீட்ட மூக்கு காரண என்னால கரெக்டா அடையாளம் காட்ட முடியும் குட் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை நான் பிடிச்சிருவேன் தேங்க் யூ வெரி மச் ஹாய் மிங்கு ஹாய் மா ஹாய் பிங்கி
டாடி எங்க மம்மி கார் பார்க் பண்ணிட்டு இருக்க டாடி மம்மி எனக்கு பசிக்குது மம்மி அம்சாவ கூப்டா வர மாட்டேங்கறா மம்மி அப்படியா அம்சா ஏ அம்சா வரேங்கம்மா என்னம்மா ஏன் குழந்தைகளுக்கு டின்னர் சர்வ் பண்ணல நான் எவ்வளவு கூப்டமா அவங்க தான் கார்ட்டூன் பாத்திட்டே வர மாட்டேங்கறாங்க சரி போய் டின்னர் எடுத்து வைப்போ தரம் பம் பம் தரம் பம் பம் தரரரரரி தரம் பம் பம் ஹாய் பிங்கி தரம் பம் பம் தரம் பம் பம் தரரரரரி தரம் பம் பம் தரம் பம் பம் தரரரரரி தரம் பம் பம் தரம் பம் பம் தர பொம்மை என்ன விலை பொம்மை விலை 13 ரூபாய் just 13 ரூபீஸ் ஓ மை காட் 1700 ரூபாய் பொம்மையே 13 ரூபாய்னு பொய்யா சொல்றீங்க வீட்ல இருக்கிற பொம்மை இங்க போதாதுன்னு 1700 ரூபாய் கொடுத்து இந்த பொம்மை வாங்கணும்னு ரொம்ப அவசியமா விளையாட்டு பொம்மை வாங்குறதுக்கு அவசியம் அவசியம் இல்லன்னு என்ன இவன் கிளாஸ்ல யாரோ வச்சிருந்தாங்களா கேட்டான் நான் வாங்கி கொடுத்தேன் அத அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து கொடுத்து அவன் படிக்கிறதே இல்ல நீங்க ஏன் அவனை கெடுக்குறீங்க ஏன் இப்படி கத்துற அப்படினா அவன் கெட்டு போயிட்டான் சரி சரி பசிக்குது சோறு போடு போதும் ஒரு சின்ன விஷயத்தை கூட அவனை நான் கண்டிக்க முடியதா எது கேட்டாலும் அப்பா டாடி ஓன்னு அழறான் நீங்க என்னடா எங்க போறீங்க எப்ப வரீங்கன்னு ஒண்ணுமே தெரியல கேட்டா பிசினஸ் ஷேர் மார்க்கெட்ங்கறீங்க பாதி நாளுக்கு மேல டெல்லி பாம்பேன்னு ஊர்லயே இருக்கிறது இல்ல என்ன பிசினஸோ என்ன ஷேர் மார்க்கெட்டோ ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு தனியா இருக்கும்போது சில நேரம் என்னைய அறியாம என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது நீ பயப்படுறதுனால வரப்போற ஆபத்து வராம இருந்துராது நாம சந்திக்கிறோன்றத சந்திச்சுதானே ஆகணும் வரும்போது அப்படியே சமாளிச்சுக்கலாம் தைரியமா இருக்க வேண்டியதானே இப்பயே போட்டு மனசை ஏன் குழப்பிக்கிறேன் ஆ எல்லாத்துக்கும் இப்படி மூடு மந்திரமாவே பதில் சொல்லி என்ன அடக்கிடுங்க இப்ப பாரு புருஷன் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி வச்சுக்கிட்டு அரவு செலவு பாக்கணுமே தவிர இப்படி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்டு என்ன டென்ஷன் ஆக்குற புருஷன் எப்படி சம்பாதிக்கிறான்னு கேட்காம பணத்தை வாங்கி வச்சுக்கிறவ பொண்டாட்டியா இருக்க மாட்டா அதுக்கு பேரு வேற போதும் இப்ப என்ன தெரியணுங்கிற நீங்க என்ன பிசினஸ் செய்றீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க அவ்வளவுதானா சரி ஃபோன் பிஸ்டன்டர போச்சு இன்னைக்கு ஃபோன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு ஆனி முகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொல்ல இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து உன் அண்ணன் தம்பிக்கிற கலங்கலத்தை விட தயாரா இல்ல அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயும் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரிச்சு சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரடஞ்ச ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீயும் உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே பிளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் வர மாட்டாரு ஆடுறா தான் வருவார் வரட்டும் வரட்டும் ஓடி ஓடி உழைக்கணே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் இன்னைக்கு பாட்டு பாடுறாரு பிச்சைக்கார பாடி பாடி நடிக்கணே இது நீ பாடுற பாட்டாடா நான் என்ன எனக்காக பாடுறேன் ஊருக்காக பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்டா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார் தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை போடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னா எப்படி காரணத்தை சொல்லு போட முடியாதரா போட முடியாதரா டென்ஷன் ஆகாத எங்களை மாதிரி 5-10 சம்பாதிக்கிறவங்கள 5 கோடி 10 கோடின்னு ஆசை காமிச்சு எங்களை கையேந்திர நிலைமைக்கு கொண்டாந்து விட்டதே உங்களை மாதிரி லாட்டரி சீட் விக்கிறவன் தானே என்னடா சொன்ன அதருமும் தலை காக்கும் தக்க சாமானியத்தில் உயிர் 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 காக்கும் நீங்க நல்லா இருக்கணும் சாமி நீங்க நல்லா இருக்கணும் தேங்க் யூ பிரதர் ஐயோ போலீஸா என்ன கிள்ள விழுந்தா என்னாச்சு கஞ்சி போடாத காட்டன் துணி மாதிரி விழுந்துட்டியே தம்பி என்ன நல்லா இருந்து நீ மயங்கி அட பாவி ஒரு பரதேசி அநியாயமா கொண்டுட்டீடா செத்துட்டானா ஆமா இனிமேல அம்சா எனக்கு தான் உனக்கு இல்ல நாளை காலையில 9:30 உனக்கு தூக்கு 9:30 தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காத அதே கயிறுல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தங்குவோம் தங்குறதுக்கு என்ன லாஜா சீ தொங்குவோம் சிரிச்சுக்கிட்டு இருக்க அநியாயம் இங்க ஒருத்த செத்துட்டான் டேய் சத்தம் எங்க இருந்து வருது இங்க இருந்து வருது ஏதோ தகவல் வருதுப்பா உங்களின் 1 கோடி ரூபாய் பணம் சாங்ஷன் ஆகி விட்டது உடனே வாங்கிக் கொள்ளவும் அரோஹரா பேங்க் ஹெட் ஆபீஸ் கோடியா கோடியா கோடியா
அப்பா அப்பா உங்க புள்ளைய அனாதையா விட்டுட்டு அம்மோடு போயிட்டீங்களப்பா அண்ணா அண்ணனா நானா வேணாம் வேணும் ஏன் இவர் உனக்கு அப்பாங்கும் போது எனக்கு நீ அண்ணனாக கூடாதா பிரிச்சு பேசினா காட்டி கொடுத்துருவேன் அண்ணா நம்ம ரெண்டு பேர்த்த அனாதையாக்கிட்டு நம்ம அப்பா போயிட்டாரு அண்ணா சித்தப்பா அடச்சி ஒரு கோடி எங்களுக்கே பத்தாது உனக்கு வர பங்க ஓரமா உக்கறியில நசுக்கிடுவேன் என்னடா இங்க உப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க இங்க கீழே விழுந்திருக்கானே இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டு தான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படியா ஏண்டா நீ இவனுக்கு மூத்த புள்ள இவன் இரண்டாவது புள்ளையா நீ அண்ணன் இவன் தம்பியா சார் அங்க சார் புத்த பாருங்க சார் இந்த பரதேசி பையன் எங்களை கேட்காம கொள்ளாம கடம்பனால வந்து செத்து போயிட்டான் சார் அவன என்ன கலை சார் முதல்ல நீங்களே சொல்லாதே சொல்லவே இல்ல வணக்கம் சார் யார் மணி சார் இவங்களை நல்லா தெரியும் சார் இவர் பேரு வேலன் இவர் பேரு பாலன் இவர் லாட்டி சீட்டு கடை வச்சிருக்காரு இவர் லாண்டி கடை வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க சார் அப்படியா ஆமா உன் பேர் என்ன வசதியா வளக்காரு பங்களா பணம் நகன் யார் ரெண்டு பேர்ல முதல்ல கொண்டு வரீங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆமா ஏன் இப்படி பேயா அலையற ஏனா நான் இன்றைய மண்டே ரெண்டு பேர் பண சம்பாதிக்க வழிய பாருங்க ஆப்பிள் என்னதுடா பாபா உக்கர் 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 உபஜரிக்கிறத பாத ஏதோ வில்லங்க பண்ண போல இருக்கு சி 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 பகவான் கிட்ட இந்த செட் தகராறு எல்லாம் பண்ண மாட்டான் நீ கொடுத்த நகை எல்லாம் எட போட்டேன் கரெக்ட்டா 150 பவுன் இருக்கு செட் எனக்கு போய் சொன்னா காதுல விழாது கொஞ்சம் காதுல விழற மாதிரி சொல்ல சரிப்பா மொத்தம் கரெக்ட்டா 183 பவுன் அதுல 13 பவுன் தாலி இருக்கு அத இந்த செட் வாங்குறது இல்ல அப்படி போடு இந்த தாலி சென்டமெண்ட நீயும் விட மாட்டேங்கறியா என்ன பண்றது மன்சாட்சின்னு ஒண்ணு இருக்குது இல்ல இத பாரு ஊர கொள்ள அடிக்கிற எனக்கும் அத உருக்கி விக்கிற உனக்கும் எதுக்கு சென்டிமெண்ட் மொத்தம் 175 பவுன் அதுக்கு மார்க்கெட்ல இப்ப வேல்யூ 5,50,000 ரூபாய் 50 நீ தள்ளிக்க 5 மேல எடுத்து போய் பாரு நிம்பல் கிட்ட மட்டும் இந்த செட் எப்பவும் வீக்காரான் இந்த பகவான் ஃப்ரெண்ட்னு சொல்ற பார்ட்னர்னு சொல்ற ஒரு நாள் குசேட்டுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணலையே ஏன் உன் பொண்ண அவனுக்கு கொடுத்த கல்யாணம் பண்ணி வைக்கறியா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிச்சு ஏ கே பாத் கர்தே பகவான் என்ன செட் உனக்கு என் பேர் தெரியுமா தெரியாது கேட்டா நீ எங்க சொல்ற அதான் நானே பகவான் பகவான் கூப்பிடுறேன் ஏன் சொல்லல நாளைக்கே போலீஸ் உன்னை புடிச்சிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டினாலும் உன் உயிர் போகுமே தவிர என்ன காட்டி கொடுக்க முடியாதுல்ல அதுக்குதான் இந்த திருட்டு தொழிலுக்கும் இருட்டு தொழிலுக்கும் அட்ரஸ் அடையாளம் இருக்க கூடாதுங்கிறது புரிஞ்சுதா கரெக்டா புரியுது பகவான் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் ஏன் புரியும் என் பேரை உனக்கு சொல்லல என் ஃப்ரெண்ட கொண்டாந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவானா இத பாரு 15 வருஷமா நானும் என் ஃப்ரெண்டும் தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் பொண்டாட்டிக்கு நான் யாருன்னே தெரியாது அந்த ரேஞ்சில தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேலையா பாருயா இவங்கள அந்த திருணை இல்ல சார் ஐ ஷூர் ஐ அம் வெரி ஷூர் அது மட்டும் இல்ல நாம பார்த்த சந்தேகப்படுற மாதிரி திருடனுக்கு உண்டான எந்தவித அறிகுறியும் அவங்கிட்ட இருக்காது அவ்வளவு டீசன்டா இருப்பான் சார் நாம ஏன் சார் கிராபிக்ஸ் யூஸ் பண்ணி திருடனோட ஃபேஸ கண்டுபிடிக்க ட்ரை பண்ண கூடாது ஐ திங்க் தட்ஸ் எ வெரி குட் ஐடியா அந்த திருடனோட முகம் என் மனசுல கிளியரா பதிஞ்சிருக்கு அப்ப எதுக்கு காக்கி சட்டை போட்டுறோம் ஐ நோ ஹவ் டு லாக் தட் ஃபெலோ தேவப்பட்டவங்கள கூட்டன் பிறகு கன் கோ தேங்க் யூ சார் வெல்கம் Good evening, ma'am. Hi, please come in. I'm Sharmila, working for Sky TV. தெரியும், நிறைய தடவை டிவில பாத்திருக்கேன். உட்காருங்க, please. Thank you.
செஞ்சுரி கம்யூனிகேஷன்ஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சுரி கம்யூனிகேஷன் கேள்விப்பட்டிருக்கேன். பாம்பேக்காரங்க தானே? எக்ஸாக்ட்லி. அவங்க தமிழ்ல உங்களை வச்சு ஒரு ஆல்பம் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. சோ அத பத்தி பேச தான் நான் வந்தேன். ஐயோ, இப்பவா? எனி ப்ராப்ளம் இல்ல மேடம்? சார் வந்திருக்காங்க. சரி சிமி, சார் ஒரு நிமிஷம் மேல வர. சரி மேடம். யார் மேடம்? என் ஹஸ்பண்ட். எப்பவும் கூப்பிட மாட்டாரு, இன்னைக்கு திடீர்னு ஏதாவது படத்துக்கு போலான்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். Very sorry. No, it's okay. Actually, நான் அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. That's not a problem. மறுபடியும் உங்களை எப்போ பார்க்கலாம்? ஒன்னு செய்யுங்க, நாளைக்கு காலையில என் வீட்டுக்கு வந்துருங்களே. This is my visiting card. Say around 10 or 11? 11? Fine. See you then. Okay. கண்டா, அந்த பாக்ஸ் எடு, போ. சோ, ரெண்டு நிமிஷம். வாங்க, நடந்து போயிடலாம். என்னண்ணே பார்த்தா நீங்க கூட்டு வந்தீங்க? பெருமாள் கோயில அஞ்சு பைசாவுக்கும் பத்து பைசாவுக்கும் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனா? இதுக்கான உனக்கு அஞ்சு இட்லி, ஆறு செட்டு பூரி, ஏழு செட்டு இடியாப்பம், எட்டு செட்டு புரோட்டா, கொத்துக்கறி, சோடா, பீடா, ஜீரண மாத்திரை வாங்கி கொடுத்தேன். உனக்கு என்ன வேணா நடிக்க சொல்லி கொடுத்தேன், அத சொல்லு. சொல்றேங்க, நான் போஸ்ட்மேன் மாதிரி நடிச்சு நீங்க கொடுக்க அந்த டுபாகூர் லெட்டர் சிங்கப்பூர்ல இருந்து உங்க அப்பா அமிச்சாரு அப்படின்னு சொல்லி கடைக்கு முன்னாடி நாலு பேர் பார்க்கும் போது கொடுக்கணும், அவ்வளவுதானே? அப்புறம் உங்க அப்பா மாதிரி நடிச்சு பல கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்களே நம்ப வைக்கணும். கரெக்ட். இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. இந்த தாடி இத முகத்துல ஒட்டிக்க. ஒட்டினதுக்கு பின்னால புதருக்குள்ள எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கும். அத பார்த்து நீயே பயந்து ஓடிராத. ஏய், இந்த மீசைய மூஞ்சில ஒட்டிக்க. சுட்ட ஆட்டுக்கால சொறி நாய் கப்பிட்டு ஓடின மாதிரி இருக்கும். உன்னை யாருக்கு அடையாளம் தெரியாது. கோ. நன்றி. எனக்காகவா நீ லாட்டி? எனக்காகவா? எனக்காகத்தான் கண்ணே, எனக்காகத்தான். பார்பர் ஷாப்ல இருந்து பாதி ஷேவிங்ல ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே, யார் நீங்க? நான் கேக்குறேன், ஏப்பா யாருப்பா பரிசுறீங்க? ஏப்பா இங்க வேலங்கிறது யாரு? வேலங்கிறது நான் தான். அட பாவி, யார் நானா? ஏண்டா வேலா, பெத்த அப்பட பார்த்து யாருன்னு கேக்குறியே? டே வேலா, நான் தாண்ட உங்க அப்பா, நான் தாண்ட உங்க அப்பா, நான் தாண்ட உங்க அப்பா. அப்பாவா? என்னால நம்ப முடியாதியா? ஆமாண்டா வேலா, அந்த பெருமாள் கோயில் சத்தியமா? பெருமாள் கோயிலா? தாண்டா உன் அப்பா, உன்னை பத்து மாசம் சுமந்து பெக்க வச்ச அப்பா நான் தான். அப்பா நம்ம குடும்ப கௌரவம் என்ன? அந்தஸ்து என்ன? இன்னடா உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி தரவே இல்ல. ரொம்ப ஜாஸ்தியா போய்கிட்டு இருக்க நீ, கொடுத்த காசுக்கு மட்டும் பண்ணு, அடி வாங்கி செத்து போயிராத நீ. என்னடா ஓவர்? நீ ஒரு கோடி ரூபாய பேப்பர்ல தாண்டா பாத்துருப்ப. நான் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கீப்பரே வச்சிருக்கேன். இதே வர்றவங்க எல்லாம் வரணும், அதெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறமா கட்டி பிடிங்க. யாரா வர்றா? இதே யாராவது வர்றாங்களான்னு பாப்பமே. வர்றான், ஒருத்த வர்றான். அவசரப்படாத, வர்றவர விசாரிப்போம். இங்க உயர்திரு பாலங்கர் யாருங்க? நான் தாங்க. உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நிஜமாவே ஒரு லெட்டர் வந்திருக்கு. நிஜமாவேவா? ஆம்சா, மை சிங்கப்பூர் லெட்டரை உங்க கையால ஓபன் பண்ணி படிங்க. அன்புள்ள குழந்தை உள்ளம் கொண்ட மகனுக்கு
சிங்கப்பூரிலே மூன்றாவது பணக்காரனாக உள்ள உன் அப்பாவாகிய நான் எழுதுவது. நீ இந்தியாவில் ஒரு லாட்ரி கடைக்கு பக்கத்தில் லாண்டரி கடை வைத்துக் கொண்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் நாயாக அலைகிறாய் என்று கேள்விப்பட்டேன். இரத்த கண்ணீரும் படித்தேன். ஆமாப்பா, இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன். இங்கு வந்து சேர்ந்து விடறா மகனே. இப்படிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பா அபேஸ்வரன். அப்பா இன்னொரு நீ கூட்டு வரப்பா, உன் பேரை சேர்த்துறட்டுமா? பாலா. வேணா செருப்பால் அடிக்கணும். பிச்சைக்காரனை வச்சு டிராமா. மறுபடியும் சொல்றேன், காரு பணம் பங்களா நகை ரெண்டு பேர்ல யார் முதல்ல சம்பாதிக்கிறீங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆமா, இந்த செட்டப்புக்கு உனக்கு எவ்வளவு செலவாச்சு? உனக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லு. தாடி மீசை டிப்பன் செலவெல்லாம் சேர்த்து 500 ரூபாய் ஆச்சு. எனக்கு ஒரு கிளாஸ் நீர் மோர் வாங்கி கொடுத்துட்டு 550 ரூபாய் கையில வாங்கிட்டு போயிட்டான். ஓகே, இங்க பாரு, திரும்ப திரும்ப அந்த பழைய பழவியே பாடிட்டு இருக்காத. அந்த தெப்டிக் எக்ஸ்போசிஷன் என்னையாச்சு அத சொல்லு முதல்ல. சார் சார், திருடன் டெஃபினட்டா மோட்டர் சைக்கிள் தான் வந்திருக்கான். டூப்ளிகேட் நம்பர் சார். நான் ரெண்டு மூணு மோட்டர் சைக்கிள் நம்பர் ஆர்டிஓ ஆஃபீஸ்ல கொடுத்து செக் பண்ண சொல்லிருக்கேன். சீக்கிரமா உன பிடிச்சிடலாம் சார். ஓகே, ட்ரை டு டு இட் ஃபாஸ்ட். வாங்கம்மா. நீங்க ஷர்மிளா தானே? ஆ, உள்ள வாங்க, உட்காருங்க. அம்மாவை கூப்பிடுறேன், உட்காருங்க. ஹலோ. ஓ ஹாய். வீடு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆஃப் கோர்ஸ். திஸ் இஸ் மை ப்ரொடியூசர்ஸ் கார்ட் அண்ட் திஸ் இஸ் மை கார்ட். ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பீங்க போல இருக்கு. காஃபி சாப்பிட்டே பேசுவோமே. ம், ஹம்சா ரெண்டு காஃபி எடுத்துட்டு வா. ஆ, ப்ரொடியூசர் ரொம்ப தீவிரமாக இருக்காரு. உங்களை பற்றி அவர்கிட்ட நான் நிறையவே சொல்லி வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணணும். நிச்சயமாக செய்வோம். உங்களுக்கு மூணு கொட்டேஷன்ஸ் காட்டுறேன், கொட்டேஷன்ஸை பாருங்கள். விஷுவலாக எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குங்கிறதுக்கு சில ஆல்பம்ஸையும் காட்டுறேன், அதையும் பாருங்கள். பட்ஜெட்டை ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிட்டோன்னா அப்புறம் எப்போ பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தட்ஸ் வெரி குட் மேம். ஒன் மினிட், ஆல்பம் கொண்டுறேன். ம், இந்தாங்க உங்க பால். தேங்க் யூ ஆண்டி. வாட் இஸ் யுவர் நேம்? My name is Pinky. Sweet name. நான் போய் விளாட்றேன் ஆண்டி. போயிட்டு வடக்கண்ணா. இருங்க, மீட் மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் ரவி. என்னங்க, என்ன ஒரு பொண்ணு வந்து மீட் பண்ணுவாங்கன்னு சொன்னல ஷர்மிளா, அது இவங்க தான். ஸ்கை டிவில வர்க் பண்றாங்க. ஹலோ, உட்கார்ந்து பேசலாமே. சோ நான் சொன்ன அந்த விஷுவல் ஆல்பம் இதுதான். ஆஸ் பர் தி கான்செப்ட் நாம செட் போட்டோம்னு வெச்சுக்கோங்களே, ஒரு 4 டு 5 லட்சம் ஆகலாம். அப்படி இல்லைன்னு வைங்க, நாம You can have different ideas, different concepts and different plans, like outdoor shooting pola. And we can have 40 to 50 dancers. நாம இப்போ வொர்க் அவுட் பண்ணிடலாம். ஆ, இப்போ இதுனா ஐம் சாரி, இன்னொரு நாளைக்கு வரேனே. ஐம் வெரி சாரி. ஆ, எக்ஸ்கியூஸ் மீ.
உங்க பேக் மறந்துட்டு போறீங்க. என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு? நல்லா பேசிட்டு இருந்தா? அதானே என்ன ஆச்சு உங்களுக்கு? Excuse me, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? எங்கமா போறோம் பாலாஜி நகர் போப்பா என்ன அப்படி பாக்குற ஒண்ணுல இந்த கல்யாண மண்டபத்துல நகத்தறினவன பார்த்ததா சொன்ன ஒரு பொண்ணோட போட்டோ பேப்பர்ல போட்டுருந்தாங்க அவங்க பாக்குறதுக்கு உங்கள மாதிரியே இருந்தாங்க அதான் பார்த்தேன் நான் தான் அந்த திருடனை பார்த்து தான் இப்படி பயந்து ஓடி வரேன் நீ போ சீக்கிரம் போ ஏமா அவள பெரிய திருடனை பாத்தேங்கறியே நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறதானே வேண்டாம் வேண்டாம் அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரான் நான் எப்படியும் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் நினைச்சு அந்த ரூட்ல தேடுவான் நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க ஒளிஞ்சு போறீங்களா நோ நோ வீட்டுக்கு போய் முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு ஆ அந்த ரைட் ஆ ஆ எக்ஸ்கியூஸ் மீ மேடம் நீங்க ஒண்ணு பயப்படாம உள்ள போய் ஃபோன் பண்ணுங்க போலீஸ் வரவங்க நான் இங்க இருக்கேன் थैंक यू ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் ஆ சார் நான் ஷர்மிளா பேசுறேன் அதான் சார் கல்யாண மீட்ல நகை திருட்டு போச்சே அந்த ஐ விட்னஸ் ஷர்மிளா பேசுறேன் சொல்லுமா சார் அந்த கொலைகாரனை நான் நேர்ல பார்த்தேன் அவன் யாரு எங்க இருக்கான் எல்லா விவரமும் எனக்கு தெரியும் அவன் இப்போ என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் நீங்க உடனே வாங்களே தைரியமா இப்போ எங்க பேசுறேன் அவனை பார்த்தேனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ வீட்ல இருந்தா ஃபோன் பண்றேன் ஐ வில் பீ தேர் இமிடியட்லி நான் உடனே வந்தறேன் थैंक यू சார் சீக்கிரம் வாங்க हेलो நீயா நீ எப்படி உள்ள வந்த நான் தான் கதவு பூட்டி வந்தல்ல கட்டுக்காவல தாண்டி ராவணன் கோட்டைக்குள்ள நுழைஞ்ச அனுமான பத்தி கேள்விப்பட்டிருக்கியா நான் அவனோட தர்மசாலி காத்து நுழைய முடியாத இடத்துலயும் நான் நுழைஞ்சிருவேன் யார் நீ நான் யாரா கல்யாண மண்டபத்துல கொள்ளை அடிச்சவன நேரடியா பார்த்தேன் இப்பதான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவனோட ஃப்ரெண்ட் நானும் அவன தான் அந்த கொள்ளையே அடிச்சான் நீ இப்போ இங்க எதுக்கு வந்த நல்லா இருக்க ஆடு கசாப்பு கடைக்காரனை பார்த்து நீ எதுக்குப்பா இங்க வந்தன்னு கேக்குற மாதிரி இருக்கும் கேள்வி அப்படினா அப்படினானா இதுக்கு மேல என்னால விவரமா சொல்ல முடியாது தாய் குலமே வா ஏய் ஏய்
சர்மிலி 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 ஓபன் தி டோர் கதவ தர ஹைரதி எப்போ வந்த? என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? காலையில நம்ம வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனாலே அந்த டிவி பொண்ணு ஷர்மிளா அவ செத்துட்டான். வாட்? செத்துட்டாளா? ஆமா, யாரோ கொலை பண்ணிட்டாங்க. ஓ மை காட். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? டிவி நியூஸ்ல சொன்னாங்க. ஓ, காலையில நம்ம வீட்ல இருந்து போயும்போது ஒரு மாதிரியா போனாங்க, கவனிச்சியா? ஆமாங்க. சரி வாங்க போலாம். எங்க ரத்தி? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? அவ காலையில இங்க வந்தது, நம்ம கிட்ட பேசினது, அவசரமா ஓடினது, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலல்ல? அங்க போய் சொன்னா? அவன் இறந்து போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். இத நாம போலீஸ் கிட்ட சொன்னா கொலையாளியை கண்டுபிடிக்க ஏதாவது துப்பு கிடைக்கல இல்லையா? குட் ஐடியா. கொலையாளியை கண்டுபிடிக்க போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல. கம், லெட்ஸ் கோ. சொல்லுங்க. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு ஒரு வீடியோ ஆல்பம் தயாரிக்கிற தொடர்பா பேசறதுக்கு ஷர்மிளா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. 11 மணினா கிட்டத்தட்ட கொலை நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. ஓகே, ப்ரோசீட். நாங்க பேசிட்டு இருக்கும்போது இவர் அங்க வந்தாரு. நான் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சேன். பை தி பை, நீங்க என்ன பண்றீங்க? பிசினஸ், ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட். பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி திடீர்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரே வேர்த்து கலவரப்பட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இவ கூட என்ன பார்த்தா பயப்படுறாங்கன்ற மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. இட்ஸ் எ நைஸ் ஜோக். உங்க ஹஸ்பண்ட் சந்தேகத்துக்குரியவரா இருந்திருந்தாருனா உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்க மாட்டாரு. யூ சீ திஸ் போலீஸ் சைக்காலஜி. ஓ, தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அவங்க இருந்து போன செய்தியை டிவியில பார்த்துட்டு இவன் என்கிட்ட வந்து சொன்னான். ஐ வாஸ் ஜஸ்ட் ஷாக்ட். அதா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது துப்பு கிடைக்குமேனு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். எங்களுக்கு கிடைச்சிருக்க தகவலை வச்சு பார்க்கும்பொழுது நீங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எனக்கு, ஐ மீன் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டா நீங்க மறுபடியும் இங்க வர வேண்டியது இருக்கும். இஸ் இட் ஓகே வித் யூ? ஓ ஷூர் சார். தேங்க்யூ. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கிறது என்னால நம்பவே முடியல. அந்த குழந்தை மகன் இன்னும் கண்ணும் எரதி அழறியா? ஓ கம் ஆன் ரதி, எதுக்காக அழற? இது மனசுங்க. எதுக்கு? தேவையில்லாம உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன். என் மேல சந்தேகப்பட்டியா? என்ன சந்தேகப்பட்ட?
இந்த கொலைக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோல? ஓ இட்ஸ் ஓகே. உனக்கு ஏன் என் மேல சந்தேகம் வந்து தெரியுமா? அந்த அளவுக்கு நீ என்ன நேசிக்கிற சரியா? இருந்தாலும் நான் உங்க மேல சந்தேகப்பட்டது தப்புதானே? அதுக்காக நீங்க எனக்கு ஏதாவது பனிஷ்மென்ட் கொடுங்க. நான் உனக்கு பனிஷ்மென்ட்க்கு பதிலா நீ எனக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துரு, பேலன்ஸ் ஆயிடும். ட்ரீட் தானே? ஓகே தரேன். வெல் எங்க எப்போ எப்படி ட்ரீட்? முதல்ல டிங்கு, அப்புறம் பிங்கி, மூணாவது ராம்ஜி. எஸ் மேடம். இந்த சாங் டவுன் டு எர்த்தா இருக்கணும். ஷூர். பாக்குறவங்கள எந்திரிச்சு நின்னு ஆடணும். ஓகே மேடம். ஓகே ஓகே. கிரேன் அப். கானா சூப்பர் கானா போட்டா தானா வருமே கானா. அசுகே அப்படி போடு பெற்ற. ஆளே கானா சூப்பர் கானா போட்டா தானா வருமே கானா. ஓகே ஓகே. கானா சூப்பர் கானா போட்டா தானா வருமே கானா. கானா சூப்பர் கானா பல மேட்டருக்கு சொந்தக்காரன் பீட்டர். ரவண்ணா போட்டாதீங்க போட்டாத்தானா மாட்டருக்கு தோஸ்து குவாட்டரு பல மேட்டருக்கு சொந்தக்கார பீட்டரு. கானா சூப்பர் கானா உன்ன ரெண்டு போட்டா வருமா கானா. நீ வேற உயிர்ந்து வைக்காதடா, ஏற்கனவே கோட்மென்ட் நிறுத்த போறாங்களா. சந்து வந்து தோ போறோம் பீச்சு பார்த்து மறைவாக காதல் வாழ்ந்த பயம் எல்லாம் போய போச்சு. அட டாடா பை பை டாடா டாடா டாடா. அம்மா அப்பா மறுத்தாலும் அண்ணன் தம்பி எதிர்த்தாலும் மேடை ஏறி போராட துணிஞ்சாச்சுங்க காலம் துணையாச்சுங்க. தீட்டு வைக்கும் சேர்த்து வைக்கும் ஒரே வழி காதல் தாங்கு. பாப்பா என்ன மோச்சல் பாட்டா, சூப்பர் பாட்டா, சினிமா பாட்டா சொன்ன முன்னாடி எல்லோரோட லைஃப்லயும் சத்தியமா லவ் ஸ்டோரி உண்டு உண்டு, அட்லீஸ்ட் ஒண்ணு உண்டு. சூப்பரா அடிக்கிறோம் மாமா. டீனேஜிலே காலேஜிலே காதலிச்சு ஆட்டம் போட்டு கிளம்பானோ பின்ன காதல எது காத்தீங்க இனி நட காத்துங்க சொல்றேன். கை பிடிக்கணும் துல்களை பொண்ணு கை கொடுக்கும் தெய்வம்.
ஓட்டா தானா சூப்பர் கானா ஓட்டா தானா வருமே கானா மாட்டருக்கு தோஸ்து குவாட்டர் பல மேட்டருக்கு சொந்தக்காரம் வீட்டர் மாட்டருக்கு தோஸ்து குவாட்டர் பல மேட்டருக்கு சொந்தக்காரம் வீட்டர் பாம் பண்ணுற அளவுக்கு போலீஸ்காரன் நம்ப மாட்டேன்னு கரெக்ட் சார் பாம்புனா படையும் நடுங்கன்னு சொல்லுவாங்களே சர்மலி கொலை சம்பந்தமா அன்னைக்கு ரவி ரதி ரெண்டு பேர் வந்து வாரண்டர் கம்ப்ளைன்ட் பண்ணாங்கல்ல அவங்களோட அட்ரஸ் கொஞ்சம் சொல்லு சொல்லியா நம்பர் 11 பாத்திமா வில்லா ரோஸ் கார்டன் சார் சரி நீ கான்ஸ்டபிள் சார் உடனே வந்து சேருங்க என்னங்கய்யா ஒண்ணு இல்ல கொஞ்சம் கொஞ்சம் காபி கொண்டு வா கொண்டு வரையா Thank you.
Tinku. டிங்கு, எப்படா வந்தே? நீ சின்னதா ஒரு பை கொண்டு கொண்டு வந்து ஒளிச்சு வச்சல்ல அப்பவே வந்துட்டேன் ஒளிச்சு வைக்கல பத்திரமா வச்சேன் பைப்புல என்ன அடி இருக்கு வைரம் இருக்கு நிறைய வைரம் இருக்கு அப்ப ஏன் பீரோக்குள்ள வைக்காம இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க நான் அத அப்புறமா சொல்றேன் ஏய் டிங்கு நீ நீ அப்பா புள்ள தானே நான் சொன்னதெல்லாம் கேப்பியா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா நான் வைரத்தை கொண்டு வந்து இங்க வச்சத யார்கிட்டயும் சொல்ல கூடாது சொல்லவே கூடாது சரியா சொல்ல மாட்டேன் டாடி ப்ராமிஸ் காட் ப்ராமிஸ் ஸ்கூல் ட்ரெஸ் போடலியா பிக்னிக் போக வேண்டா ஓடு 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 என்னங்க நீங்க எங்க போயிருந்தீங்க Bye, Tinku. Bye, Tinku. Hi. பாத்து ஜாக்கிரதையா கூட்டு போப்பா. சரி மேடம். பாத்து. Bye. காஃபி ஏதாவது இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு கொஞ்சம் சில்லுன தண்ணி மட்டும் வாங்க இன்ஸ்பெக்டர் என்ன இவ்வளவு தூரம் ஹலோ டான் இன்ஸ்பெக்டர் என்ன இது என்ன இது வைரம் எங்க வைரமா என்ன வைரம் கொள்ளை அடிச்சு வந்தியா அந்த வைரம் நான் கொள்ளை அடிச்சா என்ன விளையாடுறீங்களா டேய் என்னன்ன முட்டாள் நினைச்சா நீ இன்ஸ்பெக்டர் யார்கிட்ட என்ன வார்த்தை கேக்குறீங்க சத்தம் போட்ட தொலைச்சிருவோம் இன்ஸ்பெக்டர் வார்த்தைங்க வார்த்தைங்க மரியாதை கொடுக்கல கிட்டும் ஆமா என்ன வைரம் எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க வைர கண்காட்சியில வெச்சிருந்த வைரம் அத திருடிட்டு வந்த திருடன் நீ உன்கிட்ட கேக்காம யார்கிட்ட கேக்குறது என்னக்கு திரும்ப திரும்ப திருடங்கற வார்த்தையை சொல்லாதீங்க அந்த டிவி ரிப்போர்ட்டர் கொலை வழக்குல உங்களை தேடி வந்து உண்மையை சொன்னவங்க நாங்க எங்க மேலயா சந்தேகப்படுறீங்க கொஞ்சம் சும்மா இரு நீ டென்ஷன் ஆவற சார் வைர கண்காட்சி நடந்ததோ அங்க வைரங்கள் திருடு போறதா எனக்கு ஒண்ணும் தெரியாது என்ன ரெண்டு பேரும் எனக்கு கிளுகுளு பாக்கறீங்களா நான் காட்றேன் இருங்க இனிமே உங்க கிட்ட பேச பிரயோஜனம் இல்ல லட்சுமி வரே எஸ் சார் சர்ச் நோ நோ ஏ வீட்டை சோதனை போட நான் அனுமதிக்க மாட்டேன் எந்த ஆதாரத்தை வச்சு என் வீட்டை சர்ச் பண்ணீங்க உங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல லுக் போலீஸ் தான் கடமையை செய்யும்போது அத தடுக்கிறது குற்றம் கடமையை செய்யும்போது தடுக்கிறது தானே குற்றம் ரவுடி தன செய்யும்போது மறுபடியும் சொல்றேன் என் வீட்டை சோதனை போட நான் அனுமதிக்க மாட்டேன் கான்ஸ்டபிள் முதல்ல உங்களை உள்ள கொண்டு போய் சோதனை போடுங்க இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் என்ன இது ரத்தி கொஞ்சம் சுமாரு வீடு சர்ச் பண்ணட்டும் ஒரு இடம் விடாம செக் பண்ணுங்க ஃபாஸ்ட் சோதனை முடிற வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது போன் பண்ண கூடாது இஸ் இட் கிளியர்
செக் பண்ணிட்டீங்களா நீங்க கரெக்ட்டா உங்களுக்கு நான் பார்த்துட்டேன் எதுவும் கிடைக்கல ஆ எல்லாரும் பார்த்து வாங்க இன்ஸ்பெக்டர் ஏதோ தேடுனீங்களே அது கிடைச்சதா கான்ஸ்டபிள் இவனை கொண்டு போய் ஜீப்ல ஏத்துங்க ஏய் இன்ஸ்பெக்டர் ரதி பதறாத எனக்கு ஒண்ணா ஆவது வீட்ல தேடுனது கிடைக்காத போது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ரிலாக்ஸ் நம்பிக்கையா இரு நான் வந்துறேன் ம் கான்ஸ்டபிள் சார் என்னோட 퍼மிஷன் இல்லாம யாரும் அந்த வீட்டு விட்டு வெளிய போக கூடாது ஓகே சார் நீங்க ரெண்டு பேரும் இங்க டியூட்டில இருங்க ரைட் சார் சிட் டவுன் இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அத மனசுல வச்சிக்கிட்டு நான் கேக்கிறதுக்கு பதில் சொல்ல பைரங்க வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது சார் நான் எடுக்கல எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு பதில் சொல்றேன் இது தவிர வேற எதுவும் சொல்றதில்லை முடிவெடுத்தியா இல்ல உண்மையாவே நான் எடுக்கல சரி நான் முடிவெடுத்தது சொல்றேன் இங்க இருந்து பணமா தான் நீ வெளியே போக போறியா இல்ல என் ஃப்ரெண்டா போக போறியா வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது நான் எடுக்கல பணமா தான் நீ இங்க இருந்து வெளியே போகணும்னு நினைச்சேனா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லு என் ஃப்ரெண்டா நீ வெளியே போகணும்னு நினைச்சேனா நான் சொல்றது கேளு லைஃப்ல நீ பாதி தான் வாழ்ந்திருக்க மீதி 50% லைஃப் நீ எப்படி வாழ போறேன்னு டிசைட் பண்ற பவர் என்கிட்ட தான் இருக்கு ஆனா அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா நீ கஷ்டப்பட்டு திருடி இருக்க அதை விட கஷ்டப்பட்டு உன்னை நான் பிடிச்சிருக்கேன் சம்பளத்துக்காக சட்டத்துக்கு முன்னாடி உன்னை பிடிச்சு கொடுத்தேன்னு வச்சுக்க நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேஸ்டா போயிடும்டா லெட்ஸ் கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங் நீ கொள்ளடிச்ச வைரத்துல 50-50 நம்ம எடுத்துக்கலாம் இட்ஸ் எ டீல் நதிங் மோர் நதிங் லெஸ் வாட் யூ சே வைரத்தை நான் எடுக்கல சார் ஷிட் நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியுது இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஷாக் கொடுக்கணும்னு நீ தமாஷ் பண்ற அப்படிதானே இல்ல சார் வைரம் பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது டாம் இட் டேக் என்ன பத்தி உனக்கு தெரியாது டிபார்ட்மென்ட்ல கேடின்னு பேர் வாங்குனவன் நாசம் பண்ணுவான் உன்னை 50% என்கிட்ட குட்டு உருப்படியா வெளிய போற வழியே பாரு சார் ப்ளீஸ் வைரத்தை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது உன்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும் ஐ நோ பாசிபிள் எஸ் சார் ஜீப் கொண்டு போய் பொண்டாட்டி அள்ளி போட்டு வா ஓகே சார் ஜீப் நோ சட் போ போ நீ என்ன பத்தி தெரிஞ்சுப்ப மிஸ்ஸஸ் ரத்தி ஐயா உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட சொன்னார் எஸ்கியூஸ் மீ எதுக்காக உங்களை கூப்பிடுறீங்க நீ யாருமா இந்த பொண்ணோட அம்மா ஓஹோ நீ வாமா போலாம் நீங்க போங்க நாங்க லாயரை பார்த்துட்டு அவரோட வரோம் சார் நீ லாயர் அப்புறம் பாருமா ஐயா வர சொன்னாரு முதல்ல ஸ்டேஷனுக்கு வா மேடம் என்னம்மா நீங்க அங்க வர வேண்டாம் ப்ளீஸ் இங்க குழந்தைங்க வந்தா எங்களை தேடுவாங்க அவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது அவங்க வந்தா உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க நாங்க வர வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும் நீ தனியாவா போக போற என்ன விடுங்க அவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது அதான் முக்கியம் ப்ளீஸ் சொல்லு Die! 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 Die!
டாக்டர் இந்த மருந்தெல்லாம் வேணுங்கறாரு கீழ போய் வாங்கிட்டு வந்துருங்க சரி சிஸ்டர் குடுங்க நான் போ இருமா நான் போயிட்டு வரேன் இல்ல இருமா நான் வாங்கிட்டு வரேன் எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் எஸ் பேஷண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு ஹி இஸ் ஓகே அவுட் ஆஃப் டேஞ்சர் ஆனா வாக்கு மூலம் அது இதுன்னு தொந்தரவு பண்ண கூடாது ஓகே இன்ஸ்பெக்டர் எப்போ நார்மல் கண்டிஷனுக்கு வருவாரு நாளை காலையில அவரால நல்லாவே பேச முடியும் கான்ஸ்டபிள் எஸ் சார் உள்ள நர்ஸ் டாக்டர் இவங்கள தவிர யாரையும் அனுப்ப கூடாது அனுப்ப மாட்டேன் சார் ஓகே எஸ் சார் रवि पातिया नार नारा क्रिचित हूँ अप्पा कुड़ो वायरत पति ना सुन रहे हैं गुड वायर रंग बच्चर का इधे माद्रे केट केट था इन्द मिदिच्चा ना सुन चलो ना केक रहना वायर रंग बच्चर का सर वीट पोलिस என்ன பத்தி ஏதாவது சொன்னியா அத கேட்டு தான் என்ன இந்த நிலைக்கு ஆக்கணும் இருந்தாலும் உன்ன பத்தி சொல்ல என் உயிர் போனாலும் உன்ன காஞ்சி கொடுக்க மாட்டேன் வெரி குட் இனிமே என்ன பத்தி சொல்லவும் முடியாது ஹாய் Oh God. Oh
ரத்தி, அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்க. பாரு, குழந்தைங்க எப்படி உட்கார்ந்திருக்காங்கன்னு. அப்பாவை முழுசா பார்த்துட்டு பிக்னிக் போன குழந்தைங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம தகச்சு போய் உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுக்கு யோசிக்க டைம் கொடுக்காம நாம தான் எதையாவது சொல்லி சமாதானப்படுத்தணும், இல்லைன்னா அவங்க கதி கலங்கி போயிடுவாங்க. எழுந்துருமா, வா, சொல்றத கேளு. அந்த குழந்தைங்களை இந்த இடத்தை விட்டு அழிச்சிட்டு போ. எழுந்துருமா. இப்ப அவங்களை எங்கேயாவது அழைச்சிட்டு போயிடலாம். வெளியில போகாம இருக்க முடியுமா? ஸ்கூலுக்கு போகும்போது, விளையாட போகும்போது உங்க அப்பா கிட்டவ திருட போலீஸ்காரங்க ஜெயில போட்டு அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு மத்த பசங்க கேள்வி பேசும்போது அவங்க மனசு என்ன பாடுபடும்? அதை என்னால எப்படி தடுக்க முடியும்? ஊர்வாயை நம்மளால மூட முடியுமா? அது இஷ்டப்படி பேசிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்காக வாழ்க்கை பூரா நாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கவா முடியும்? என் வீட்டுக்காரர் நல்லவரா இல்ல கெட்டவரான்னு இத்தனை வருஷம் அவர் கூட வாழ்ந்து ரெண்டு குழந்தைங்களை பெத்துக்கிட்ட எனக்கே தெரியல. உண்மையிலேயே அவரு நல்லவரா இல்ல ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு? உன் புருஷனை திருடன்னு போலீஸ்காரங்க சொல்றது வெறும் அனுமானத்துலதான், சந்தேகத்துலதான், ஆதாரப்பூர்வமா இல்லைன்னு நான் நம்புறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவரு நல்லவர் தான். காலம் எல்லா கவலையும் தீக்கிற மருந்துன்னு சொல்லுவாங்க, அது உன் கவலையை தீக்காமலா போயிடும்? எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்திரிச்சு வாம்மா. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் யார் தெரியல? உங்க அங்கிள். தோ உனக்காக ஃப்ளைட் விமானம், உனக்காக பொம்மை. நீங்க யாரு? நானு உங்க டாடியோட ஃப்ரெண்ட். உங்களை நான் பார்த்ததே இல்லையே. ஆனா உங்க ரெண்டு பேர் பத்தியும் எனக்கு நல்லா தெரியுமே. உங்க டாடி சொல்லிருக்காரு பிங்கிக்கு பொம்மைன்னா பிடிக்கும், உனக்கு விமானம்னா பிடிக்கும். Am I right? ஹலோ மேடம். ஹலோ. ரவி என்கிட்ட சொன்னதை வச்சு பார்க்கும்போது நீங்க வீடியோ ஆல்பம் ப்ரொடியூசர் சேன். எஸ். நீங்க? நான் ரவியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், மும்பையில இருந்து வரேன். ரவி நினைச்சாதான். இட்ஸ் ஓகே. கேள்விப்பட்டேன் ரவி மேல இப்படி ஒண்ணு கேக்குறதுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. நோ திஸ் ஷட் நாட் ஹேவ் ஹேப்பன்ட். ஐ நோ. உள்ள வாங்க. ஜஸ்ட் a minute please. கம் 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 ஆஜா மேரி ஜான். உட்காருங்க. ஓ யா ஷூர். ஒரு நிமிஷம் இத வந்துறேன். ஓகே. பம் 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 பரு பம் 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 பரு பம். ஹலோ.
என்னடா பாக்குற? உன் வீட்டுக்குள்ள வந்துட்ட பாத்தியா? என்ன பண்ண போற? நான் இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயமா மும்பையில இருந்து இங்க வந்திருக்கேன். திரும்பி பாம்பே போறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும். அதுக்குள்ள உங்க பர்மிஷனோட ரெண்டு விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. ஒண்ணு, ரவியோட மரணத்துக்கு போலீஸ் தான் காரணம்னு கேஸ் போட போறேன். இன்னொன்னு, ரவி அடிக்கடி சொல்லுவான் பிங்கியோட காலு இதுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்க வெச்சு சரி பண்ண போறேன். ரவி எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கா, நான் எதையும் செஞ்சது இல்ல. இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அத நினைச்சு கேக்குறேன் ப்ளீஸ். நீங்க பர்மிஷன் கொடுத்தா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சாரி, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க போலீஸ்க்கு எதிராக கேஸ் நடத்தி ஜெயிச்சாலும் என் ஹஸ்பண்ட் திரும்பி வரப்போறது இல்லை. ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் குழந்தையை குணப்படுத்த முடியாதுன்னு நாங்க பார்த்த எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டாங்க. சோ அதுக்கும் அவசியம் இல்லை. நோ மேடம், டெஃபினட்டா நான் சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மம்மி, ஏதரா இந்த டாய்? அது நான் அங்கிள் கிட்ட திருப்பி கொடுத்துற. ஒரு நிமிஷம். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்னு சொல்லி இங்க வந்தீங்க, பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். இனிமே இங்க வர்றத விரும்பல. ஹலோ ஜம் சார், ஜம் சார், ஒரு நிமிஷம். வாடலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். என்ன சார், மிலிட்டரில இருந்து வர்றீங்களா? லீவ்லயா? கொண்டாடப்பிள்ளைய பார்க்க வந்தீங்களா? வந்துகிட்டு இருக்கோம்ல, வந்துகிட்டு இருக்கும் போதே வந்துகிட்டு இருக்கீங்களா? என்னடா ஒரு கேள்வி. யூஸ்லெஸ், சுற்றுவேன். என்ன சார் நீங்க கோச்சுக்கிட்டீங்க? ஏன் சார் கார்கில் போர்ல போய் நம்ம ஊருக்கார ஒருத்தர் சண்டை போட்டு வராதுன்னு எவ்வளவு பெருமையா இருக்கும்? நீங்க கப்புனு துப்பாக்கி தூக்குறீங்க. ஜெம் சார், ஜெம் சார், வணக்கம் சார். வணக்கம், 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 வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வெற்றி பெருசா இருக்கு, வந்தே மாதரம், வந்தே மாதரம். அப்படியே நில்லுங்க, வேலை கொஞ்சம். வந்தே மாதரம் ரொம்ப ஓவரா இருக்கு. என்ன என்ன சொல்லிட்டீங்க? அவன் கேட்ட கல்வி அவங்கள்ட்ட சொன்னா அப்ப என்ன சொல்லி திட்டீங்க? என்ன யூஸ்லெஸ்னு சொன்னா அதை சொல்லி சுட்டியா போடுவீங்க நீங்க அவனை? சரி வாங்க. என்னடா ரொம்ப ஓவரா போறா இருந்தால் போன உடனே பெட்டி வச்சு மூஞ்சல தேய்ச்சுவேன். என்ன இந்த அடி போட்டு அடிச்சுட்டீங்க? அவன் என்ன கேட்டா தெரியுமா சார்? என்ன கேட்டா? என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? என்ன கேட்டா தெரியுமா சார்? திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா கேட்டா? இல்ல சார்,
மிலிட்டரி போயிட்டு வந்தாரே பாட்டில் கிட்ட வாங்கி வந்தாரே கேக்குறான் சார் இதானே கேட்டான் இது ஒரு பெரிய விஷயமா சார் என்ன சார் நீங்க அவனை சப்போர்ட்டா பேசுறீங்க பாட்டில் கிட்ட எப்படி கேக்குறது சார் எப்படி கேக்குறது இப்போ நீங்க பட்டால இருந்து வர்றீங்க சரி சாராயத்தியே குடிச்சு நாக்கு சுத்த பண்ணங்களுக்கு ஒரு பாட்டில் தரது வழக்கம் ஆமா அதை எப்படி கேக்குறது அதை எப்படி கேக்குறது சரிடா கேக்குறது அப்படியே நினைச்சாலும் நீங்களா புரிஞ்சுகிட்டு கொடுக்கணும் நம்மளா கேட்க கூடாது இல்லையா கரெக்ட் அது புரியதா இல்ல சார் நான் கேட்க தான் முடியும் அதுக்காண்டி கால்ல கையில மண்ணுல புளிதுல உருண்டு பிறண்டு கண்ணீர் விட்டு கதறியா கேக்கணும் சார் ஒரு பாட்டில் கொடுங்க சார் ரொம்ப நாளைக்கு சாராயத்தையே குடிச்சுக்கிட்டு ஒரு பாட்டில் கொடுங்க சார் கேக்கணும் அப்படிதான் கேக்கணும் அத புரிஞ்சு நீ தானே தரணும் ஆமா இப்ப புரிஞ்சுக்கணுமா இல்லையா நீங்க ஆமா புரிஞ்சுக்கணுமா இல்லையா புரிஞ்சு போச்சா இல்லையா ஐயா ஆமாண்டா பாட்டில் இருக்கா இல்லையா உங்கிட்ட பாட்டில் இருக்கா இல்லையா கேக்குறோம்ல பாட்டில் இருக்கா இல்லையா அதோ பிங்கி இங்கே இருமா இது வந்துடுறேன் Then starts the story wherein it goes like jum kolandhe engella theditu vara ye marubadi empinale sutringa ungala paathu pesnavadukaga da kolandhe inga velaiyadittundathu neenga eppdi inga varuvinga nu theriyum atha kolandhe oda konjam pesnuma enna pesno kolandhe oda kaala patta danga in fact and the bombay doctor vandu stop it idu yen kolandhe yen kolandhe eppdi kaapathano guna paduthano nu enakku theriyum yen kolandhikaga yaaru paridhaapa padavenda idha tha neenga aniki veettukku vandapo naagrikama solli amcha ungalku puriyala புரிஞ்சிக்கிட்டு தாமா வந்திருக்காரு ஃாதர் நீ நாகரிகமா சொன்னத புரிஞ்சிக்கிட்டு நேர எங்கட்ட தாமா வந்தாரு ரொம்ப வருத்தப்பட்டு எல்லா விவரத்தையும் சொன்னாரு அவர் உங்கிட்ட போய் சொன்னாரா மோசடி பண்ணாரா இல்ல ஏதாவது முறைகேடா நடந்துட்டாரா உன் கணவர் மூலமா இந்த குழந்தைய பத்தி முழு விவரம் தெரிஞ்சிட்ட இவர் பாம்பேல ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பேசிருக்காரு அவரும் குழந்தையை குணப்படுத்துறேன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுல உனக்கு என்னமா சிக்கல் சிக்கல் இல்ல ஃாதர் என்னால இப்ப யாரையும் நம்ப முடியல எப்போ என்ன யாரோ பாக்குற மாதிரி தெரியுது ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு ஒரு அழகுரல் என் காதுல விழுந்துகிட்டே இருக்கு தூக்கத்துல கூட பத்து பேர் என்ன வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு அழாத இருக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சிகளை சந்திச்சு அதுல இருந்து மீள முடியாம தவிக்கிறங்க மனநிலை தாமா இது நீயும் இப்ப அந்த நிலைமையில தாமா இருக்க ஃாதர் என் குழந்தையோட கால் குணமாயிடும் நீங்க நம்புறீங்களா என் நம்பிக்கை விடுமா கர்த்தரோட மகிமையை நம்பு இந்த குழந்தை மாதிரியே கால் ஊனமுற்ற இன்னொரு குழந்தைக்கு கர்த்தரோட தாயார் தரிசனம் கொடுத்து அந்த குழந்தையை குணமாக்கி இருக்காங்க இப்போ உன் குழந்தையோட கால் குணமாக ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னு சொன்னா அரை இவர் கொடுத்த வாய்ப்பா நினைக்காத கடவுளுடைய அழைப்பா ஏத்துக்கிட்டு நம்பிக்கையோட சரின்னு சொல்லு மாரதி Thank you.
small presentation to Pinky and Tinku darling. This one too. Pinky, amak potudma. நமக்கும் அன்பும் ஆதரவும் காட்டுறதுக்கு நாலு பேர் இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு நிலைக்கிற மாதிரி எங்க ஆதரவு உங்களுக்கு எப்பவும் இருக்கும். இந்த பிறந்த நாள்ல இருந்து பழசையெல்லாம் நீங்க மறந்துட்டு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அந்த நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணேன். தப்பில்லை. ரத்தி ஒரு நிமிஷம். நான் வந்து வேலை முடிஞ்சது. இன்னும் ரெண்டு நாள் பாம்பே திரும்பி போக போறேன். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதும் சொல்லிட்டு போவோம், மறுபடியும் வருவேன். அப்புறம் என் நண்பனோட பழகினதுக்காக என்னால முடிஞ்ச உதவியை அவனுடைய குடும்பத்துக்கு செஞ்சேன். நான் செஞ்சது உண்மையான உதவியு நீங்க நம்பினா அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கற மாதிரி அந்த செயின் உங்க கழுத்துல இருந்து கழட்டவே கூடாது. கழட்ட மாட்டேன். யஸ். அவசரப்படாதயா, இப்பதான் அந்த வீட்டுக்குள்ளே செட்டில் ஆயிருக்கேன். செட்டிலே ஆயிட்டியா? அந்த பொண்ணு ரத்தி ஒன்னு நம்புதா? அவ உடம்ப தவிர அந்த வீட்டுல எந்த இடத்துல நான் கைய வச்சாலும் அவளுக்கு என் மேல சந்தேகம் வராது. அந்த அளவுக்கு நம்ப வச்சிட்டல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? சீக்கிரம் கண்டுபிடி, இல்லைன்னா அந்த பொண்ணு ரத்தி கையில வயிறு கட்டிட போகுது. வயிறு அவளுக்கு கிடைச்சாலும் என்கிட்ட இருந்து அவ தப்பிக்க முடியாது. ஏன்னா ரத்தி எனக்கு தெரியாம ஒரு வார்த்தையும் பேச முடியாது. என்ன சொல்ற? கேளு. ரத்தியா பேசுது. எப்படிப்பா? நான் அவளுக்கு பிரசன்ட் பண்ண ஒரு தங்கச்சை இப்ப அவ கழுத்துல இருக்கு. அதுக்குள்ள ஒரு பக் மைக் வச்சிருக்கேன். வாட்டர் கேட் ஊழல் தெரியும்ல, அதே மாதிரிதான். அவ என்ன சொன்னாலும் அந்த செயின் கேக்கும். இது வழியா எனக்கு சொல்லும். கே கமால் கருதியா தும்னே. சார் பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் சார். உயரம் கிட்டத்தட்ட 6 அடி, மாநிறம், தாய்மொழி ஹிந்தி, சொந்த ஊர் மும்பை. இந்த பயோடேட்டாவோட சபேஸ்ங்கிற ஒருத்தன் ரத்தியோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். செத்துப்போன ரவியோட டியர்மோஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வந்த அவன் இப்ப அவளுக்கு டியர்மோஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி காதல வளையத்தோட அவளையே வளைய வளைய வந்துட்டு இருக்கான். சார் ஏதோ துப்பு கிடைச்ச மாதிரி உங்க முகத்துல சந்தோஷ ரேகைகள் சிலுமிசம் பண்ணுது. என்னன்னு சொல்லுங்க சார். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான் சொன்ன? மும்பைல இருந்து சார். இருக்காது, மும்பைல இருந்து வந்திருக்க முடியாது. இந்த வைர திருட்டுக்கு சம்பந்தப்பட்டவனா இருக்க முடியும். டச்சப் ராம்ஜி, பொழுது விழுந்துருச்சு, பேலன்ஸ் வாங்க, நாளைக்கு பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. டவுன் சேஞ்ச் பண்ணிட்டு புறப்படுறேன். மே கம் இன்? எஸ். குட் மார்னிங். என்னடா கொடூரமா நடந்துக்கிறவன் இவ்வளவு பொலைட்டா நடந்துக்கிறான்னு ஆச்சரியமா இருக்கா? இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன். I'm really sorry for it. I promise you, okay? I won't do it again. You know why? ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா போறோம். உங்ககிட்ட வைரம் இருக்கு. வைரத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அது யார் கிட்ட இருக்கு? என்ன எதுக்கு வந்து அனௌன்ஸ்மா சொல்ல பண்றீங்க? Please Rathi, listen. Don't lose your temper. உங்ககிட்ட டைமண்ட் இருக்கு, என்கிட்ட டிபார்ட்மென்ட் இருக்கு. அதனால உன்னோட உடனடி தேவை அந்த டைமண்ட் வித்து காசாக்கணும். என்னோட கடமை அதை கண்டுபிடிச்சு கேஸ் ஆக்கணும். ரெண்டு பேருமே டென்ஷன்ல தவிக்கிறோம். வேண்டாமா? என்ன, உன்கிட்ட டைமண்ட் இருக்கு, என்கிட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு. யூ சி, ரெண்டு பேருமே பேசுற அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம்னா ரெண்டு பேருமே லாபம். பிகாஸ் உன்கிட்ட டைமண்ட் இருக்கு, என்கிட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு. டைமண்ட் விற்க என்னை விட பொருத்தமான ஆள் உனக்கு கிடைக்கவே மாட்டான். ஏன்னா ஐ ஹாவ் த டிபார்ட்மெண்ட். இதுக்கு நீங்க சம்மதிச்சே ஆகணும். பிகாஸ் யூ ஹாவ் த டைமண்ட்.
No, Rathi. உன் புருஷன் இது மாதிரி தான் பிடிவாதம் பிடிச்சு செத்து போனான். நீ புத்திசாலி, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். லுக் ஹியர், வைரமும் நம்ம கிட்ட தான் இருக்கு, டிபார்ட்மெண்ட்டும் நம்ம கிட்ட தான் இருக்கு. புரிஞ்சுக்க. இதுக்கு மேல வைரத்தை பத்தி பேசுன மரியாதை கெட்டு போயிடும். இங்க இருந்து போயிடு. ரத்தி, என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன் கூட இருக்கிறவனை இந்த ஊரை விட்டே விரட்டிட்டு உன்னையும் ராத்தல் கேஸ்ல புக் பண்ணி நடுத்துல எழுத்துக்கிட்டு போறேன். பாக்குறியா? ஹாய் ரத்தி. ஹாய் சபேஷ். ஷால் வி கோ? யா. சாரி யாரு? இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? திருடனுக்கு Dress போட்ட மாதிரி இருக்காரு. ஏய், மைண்ட் யுவர்ஸ் ஓகே. ஐ அம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் தேவ். ஓ, ஐ அம் சாரி, நான் ஊருக்கு புதுசு, பாம்பேல இருந்து வந்திருக்கேன். நைஸ் மீட்டிங் யூ. ஆ, போலாமா? 1 மினிட். டைமண்ட் தெஃப்ட் விஷயமா உங்களை நான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். யூ நோ தட்? டைமண்ட்ஸா? எந்த டைமண்ட்ஸ்? வைரக்கன் காட்சில திருட்டு போன டைமண்ட். இல்ல, நீ எவ்வளவு சாமர்த்தியமா கேட்டு பார்த்தாலும் சரி, வைரம் என்கிட்ட இல்ல. லுக் மிஸ்டர், அவங்களுக்கு தான் வைரத்தை பத்தி ஒண்ணும் தெரியாதாங்கறாங்கல்ல, இன்னுமா நம்பிக்கை வரல உங்களுக்கு? ரதி, கம் ஆன், லெட்ஸ் கோ. ஏய் மிஸ்டர், ஹலோ. உங்களோட அதிகாரத்துக்கு நான் மரியாதை கொடுக்க முடியாது, பிகாஸ் யூ ஆர் நாட் எ ஜென்வின் போலீஸ் ஆபீசர் மிஸ்டர் 5050. இனிமே என்கொயரிங்கற பேர்ல ரதியோட வீட்டுக்கு வரவோ அவங்களோட பேசவோ முடியாது. ஏனா இன்னில இருந்து உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் எப்பவுமே இருப்பேன். என்னையும் மீறி உங்களால என்கொயரி பண்ண முடிஞ்சா ட்ரை இட், பட் நவ யூ கேன் கோ. I'll go now, but you will repent for this. What happened? ஸ்டாப் இட் ரதி, அழாதீங்க. இதுக்கெல்லாம் போய் அப்செட் ஆயிட்டேன். லைஃப் லாங் உங்க பிரச்சனைகளுக்காக நீங்க தனியா போராட வேண்டிய கட்டாயம் இருக்கு, அத மறந்துடாதீங்க. விதி, எந்த வித சம்பந்தமும் இல்லாம எப்படி என்ன விரட்டுது பாருங்க. அப்ப வயிறு எங்க இருக்குன்னு சொல்லிடுங்களேன். எஸ் வயிறு உங்ககிட்ட தான் இருக்கு. சபேஷ், what do you mean? அப்படின்னு நான் சொல்லலைங்க, நான் ஏன் சொல்ல போறேன் அப்படின்னு இந்த தேவ் நம்புறாங்க. ஐயோ, அது என்ன வைரம்? எங்க இருந்தது? எப்படி வந்தது? அதுக்கு என் வீட்டுக்காருக்கு என்ன சம்பந்தம்? எதுவுமே தெரியாது. மறுபடியும் அதே, இது எல்லாமே என்கிட்ட சொன்னதை விட இன்னும் அழுத்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன விளக்கங்கள் தான். ஆனா இதெல்லாத்தையும் மீறி வைரம் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு தேவ் நம்புறானே. யா, அதான் எனக்கு புரியல. ஒருவேளை ரவி அந்த வைரத்தை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கிறதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பானோ? நெவர், நிச்சயமா இருக்க முடியாது. அவருக்கும் வைரத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கறப்போ அந்த வைரத்தை என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறதா எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு? ரவிக்கும் அந்த வைரத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கறத 100% நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, கம் ஆன், சொல்லுங்க. நான் மறுபடியும் இப்படி கேக்குறேன், தப்பா எடுத்தாதீங்க. அந்த வைரம் உங்ககிட்ட இருந்தா அதை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கும் அந்த வைரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதபடி நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன். இல்லனா அந்த தேவ் உங்களை சித்திரவதை பண்ணிட்டே இருப்பான். நோ 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 நோ, எனக்கு அந்த வைரத்தை பத்தி எதுவும் தெரியாது. என்ன நம்புங்க ப்ளீஸ். Thank you.
என்னாச்சு, பசிக்கலையா? என்ன யோசிக்கிற? மம்மி கேக்குறேன்ல. மம்மி. ஒன் பாத்ரூம் வருதுனா, வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே. அதுக்கே திருடம் மாதிரி முழிக்கிற. போ. எங்க வீட்டு சமையல் இல்ல. உப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நல்லது தானே. என்ன டிங்கு, ஒன் பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? கதவை திறக்க முடியல. சரி, சீக்கிரமா சாப்பிடு. என்னடா, தலையில நனைஞ்சிருக்கு? குழாய திறக்கிறதுக்கு பதிலா ஷவர திறந்துட்டேன். சும்மா அந்த கெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணு.
தவங்க எழுந்து வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தலையில எப்படி நனைஞ்சிருக்கு பாரு எங்க போனீங்க பிங்கி பொம்மே கார்டன்ல விட்டுட்டு வந்துட்டா நனைஞ்சி போய்டாம அதை எடுக்கிறதுக்காக வந்தோம் பொம்மே நனைய கூடாதுங்கிறதுக்காக நீங்க நனையணுமா உங்களுக்கு அப்படியே இருந்தாலும் மம்மி கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுதானே மழை நனைஞ்சி ஏதாவது ஆச்சுனா நீ என்ன பண்ணிட்டு இருந்தே இல்லம்மா வந்து வாங்க பொம்மே நனைய தான் பொம்மே மோடிக்கு வாங்க உங்களுக்கு இன்னொரு வாட்டி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போய் பாருங்க அப்ப இருக்கு உங்களுக்கு this is the first and last warning for you
ஹலோ உங்களுக்கு என்ன வேணும் ஏ மறுபடியும் என்ன தொந்தரவு பண்றீங்க வைரம் டைமண்ட் வைரம் என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டல்ல திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ண என்ன அர்த்தம் ஏய் நீ பொய் சொல்ற வைரம் உன்கிட்ட தான் இருக்கு அது என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் உன்ன நான் விட மாட்டேன்னு அர்த்தம் நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனா ஆமா இப்போ உங்க உறவு எப்படி இருக்கு இப்படியா அப்படியா இல்ல இப்படி அப்படியா ஸ்டாப் இட் ரெண்டு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அதனால தான் ஒவ்வொரு முறையும் பொறுமையா உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அந்த பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு மைண்ட் இட் என்னோட ஃபைனல் ட்ரம் கார்டு உன்னோட ரெண்டு குழந்தைகள் தான் என்னோட அடுத்த அட்டெம்ட் அதுவா இருக்கும் பை பை ஹேவ் எ நைஸ் டே எனக்கு ஏற்பட்ட எல்லா ஏமாற்றங்களையும் தாங்கிக்கிட்டேன் இன்னும் நான் உயிரோட இருக்கிறதே என் குழந்தைகளுக்காகத்தான் என்கிட்ட இல்லாத ஒரு வைரத்துக்காக அந்த தேவ் என் குழந்தைகளுக்கே குறி வைக்க தொலைஞ்சிட்டான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சபீஷ் ஒரு மாசம் ஒரே ஒரு மாசம் என் குழந்தைங்க பாதுகாப்புக்கு நீங்க இருந்தே ஆகணும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அதுக்குள்ள சிங்கப்பூருக்கு எனக்கு விசா கிடைச்சிடும் என் குழந்தைங்களோட அங்க போய் செட்டில் ஆயிடுவேன் நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு காப்பாத்தின என் குழந்தைக்காக கேக்குறேன் Come on, what is this? எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல திடீர்னு சொல்லிருக்கீங்க கொஞ்சம் டைம் கொடுங்களே ஈவினிங்குள்ள சொல்லிடுறேன் அந்த தேவ் கிட்டேந்து என் குழந்தைங்களை காப்பாத்த உங்களை தவிர வேற யாரும் இல்ல தயவு செஞ்சு என் குழந்தைங்களை காப்பாத்துங்க ராத்தி அப்பா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமா இருக்கு என்ன பண்றது ஒண்ணும் பண்ண வேண்டாம் சார் எங்க ரெண்டு பேர்ல யாரு உனக்கு புருஷங்கிறத கட்டுனு சட்டுப்புட்டுன்னு சொன்னா போதும் அதான் ஆ நானா ஐயோ யோசிக்கிறதுக்கு டைம் குடியா உட்காரு ஐயோ நீ உட்காரியா அடே நானே ஆம்சா நான் தானே அந்த கை வச்சுக்க இங்க வச்சுக்கலாம் ஐயோ பூவத்தில எப்படி பார்க்கலாமா கேவலம் காதல சுண்டி பார்த்து சொல்ற அளவுக்கு சீப் ஆக்கிட்டியமா கொஞ்சம் சும்மா இருடா இப்பதான் ஏதோ ஒண்ணு சொல்றா அதுலயாச்சும் ஒரு முடிவு பிறக்கட்டும் அம்சா நீ பூ அதலயே போட்டு பாரு இல்ல இது இவன் சூழ்ச்சி பண்ணாலும் பண்ணிருப்பான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தாலும் இருக்கும் இது வித்தியாசமா தான் இருக்கு இத சுண்டலாம் சுண்டு சுண்டு யார் பூ யார் தல நான் வந்து தல இல்ல இது நான் தான் தல சரி வச்சுக்க நான் பூ பூ தல தல போட போறேன் போட போறேன் தல தலையா தல தலையா தல தலையா அம்சா கோவில் என்றால் அண்ணி ஒரு தெய்வம் என்றோ ஹலோ ஹலோ ஷாப்பிங் வந்தீங்களா ஆமா அது ஷேவிங் கிரீம் வாங்க வந்தேன் ஓகே see you bye சபேஷ் என்ன சொல்லுங்க நீங்க ஊருக்கு போறதா கேள்விப்பட்டேன் அதனால தான் கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறேன் சொல்லுங்க ஹஸ்பண்டை எழுந்து தவிச்சிட்டு இருந்த ரத்திக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல தான் நீங்க வந்தீங்க வலுக்கட்டாயமா அன்ப காட்டி ரத்தியோட வேதனையை குறைச்சதோட இல்லாம அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்திருக்கீங்க மேடம் மேடம்
நீங்க என்ன ரொம்ப தூரத்துல வெச்சு பாக்குறீங்க அதனால தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த குடும்பத்துக்கு செஞ்சது ரொம்ப கம்மி செய்ய வேண்டியது நிறைய இருக்கு அந்த உரிமையில தான் இப்ப உங்ககிட்ட ஒன்னு கேட்க போறேன் இனி நீங்க அந்த குடும்பத்துக்கு செய்ய போறது வெறும் உதவியா இல்லாம உரிமையா மாறணும் அது வழியா ரதிக்கு ஒரு புது வாழ்க்கையும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கணும் அது நாள் கணக்கா மாச கணக்கா இல்லாம வாழ்நாள் முழுதும் கிடைக்கணும் ப்ளீஸ் ரதியோட மனசை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க லாட்ரி லாட்ரி ஹா அம்சா என்ன நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல ஒழுங்கா பதில் சொல்லு இந்த வெள்ளி தங்கத்தை தவிர வைரத்தை விற்க முடியுமா பாடி இவளே சாதாரண வெத்து பேப்பரியே லக்கி டைமண்ட் டைமண்ட் லாட்டரி டைமண்ட் கோல்டன் வித்துக்கிட்டு இருக்கானு ஏன்கிட்டயே வைரத்தை பத்தி பேசுறானே என்ன என்ன சொல்ல வர்ற சரி அப்டினா இன்னைக்கு ராத்திரியே ஊர விட்டு போய் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அம்சா நிசமா தான் சொல்றியா ஐயோ ஐயோ ஏ கள்ளி ஐயோ சரி 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 நீ ரெடியா இரு ராத்திரி நான் வந்தறேன் சரி வரேன் ஆஹா ஏ அவுட் நான் அவுட் இல்ல நீ தான் அவுட் போன கேம்ல நான் தான வின் பண்ணேன் இப்ப பார்க்கலாம் ரெடியா கேட்ச் சின்ன சின்ன கண்ணிலே கண்ணிலே நான் வண்ணச் செய்தி வாசித்தேன் சின்ன சின்ன கண்ணிலே வந்த செய்தி என்ன யோசித்தேன் கண்ணுக்குள் என்னென்ன இருக்கு அதை காணத்தான் பேராசை எனக்கு அந்த கண்கள் பேசாதா என் சொந்த கண்கள் ஆகாதா சின்ன சின்ன கண்ணிலே நான் வண்ணச் செய்தி வாசித்தேன் மறந்திருப்பேன் பூந்தோ
கையில் வந்தால் பூஜைகள் புரிந்திருப்பே என்னோடு ஆயிரம் எண்ணம் என்னாலும் பலிப்பது திண்ணம் கண்ணே என் கண்ணே துணை அள்ளி எடுப்பே நன்றி உன் நெஞ்சை நான் கொள்ளையடிப்பே ஒன்றோடு ஒன்றாக உள் நெஞ்சு அலைகிறதே சின்ன சின்ன கண்ணிலே நான் வண்ணச்சேரி வாசித்தே கண்ணுக்குள் என்னென்ன இருக்கு அதை காணத்தான் பேராசை எனக்கு அந்த கண்கள் பேசாதா என் சொந்த கண்கள் ஆகாதா சின்ன சின்ன கண்ணிலே நான் வண்ணச்சேரி வாசித்தே சின்ன சின்ன கண்ணிலே வந்த செய்தி என்ன யோசித்தே ரத்தி எக்ஸ்கியூஸ் மீ நான் வெயிட் பண்ணட்டுமா இல்ல வேண்டாம் ரெக்கார்டிங் முடிய லேட் ஆகும் குழந்தைங்க வீட்ல தனியா இருப்பாங்க நீங்க வண்டி எடுத்து போங்க இல்ல நான் உங்க பதிலுக்காக வெயிட் பண்ணட்டுமான்னு கேட்டேன் இந்த குழந்தைகளுக்கு அன்பும் பாதுகாப்பும் கிடைக்கும்னா நான் மறுபடியும் சுமங்கலியாக தயாரா இருக்கேன் வந்துட்டியா ஏமா அந்த சிங்கர் இன்னைக்கு வரல உடனே வீட்டுக்கு போன் பண்ணினேன் அதுக்குள்ள நீ புறப்பட்டதா சொன்னாங்க ஐயோ அவசரப்பட்டு வண்டி வேற அம்ச்சிட்டேனே அதே தப்பு தான் நானும் செஞ்சிட்டேன் சரி ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன் சரி நீ ஜாக்கிரதையா போ நைட் கொஞ்சம் வேலை இருக்கு அத முடிச்சிட்டு போறேன் சரி நீ போ அம்சா அம்சா எங்க போயிட்டாரு
சபீஷ், என்ன சொல்றீங்க? நானே கஷ்டப்பட்டு கார் கேட்டு போச்சு மழை நினைஞ்சு வரேன், எங்கிட்ட போய் அம்சா எங்கன்னு கேக்குறீங்க? அப்ப இல்லீங்க, குழந்தைங்க தனியா இருப்பாங்களேன்னு உங்களை அனுப்புறேன். நீங்களும் வரல, அம்சாவும் வீட்டுல இல்ல. பாவம் குழந்தைங்க சாப்பிடாம தூங்கிட்டாங்க. ஆமா, அவ போக சரியில்லை உங்களுக்கு தெரியுது இல்ல? அப்படிப்பட்ட இரெஸ்பான்சிபிள் பர்சன் ஏன் வேலைக்கு வச்சிருக்கீங்க? பொழுது விடியட்டும், பேசிக்கிறேன். சரி, நீங்க ட்ரெஸ் மாத்தி பாருங்க, சாப்பிடலாம். மேடம், நான் என் காதலனுடன் புது வாழ்க்கை தொடங்கப் போகின்றேன். நீங்கள் என்னை தேட வேண்டாம். என் வாழ்க்கை சிறக்க வாழ்த்துங்கள். இப்படிக்கு அம்சா. அவ மனசுக்கு பிடிச்சவனோட வாழ போயிருக்கா. இதுல நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? ஒருத்தனை லவ் பண்றேன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ அவ காதல எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியாது இல்லையா? இருந்தாலும் ஓடி போற அளவுக்கு ரத்தி ஒரு முடிவை எடுக்கணும்னு நினைச்சிட்டா அதை எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணிட்டே போணுமே தவிர டிலே பண்ண கூடாது. சரி மேடம், நபர் ரதி, வெயிட் வெயிட். இப்ப நான் சொன்ன உதாரணம் நீ எடுத்த முடிவுக்காக. ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும். சபேஷ் என்கிட்ட பேசினாரு. மனசளவுல எடுத்திருக்கிற முடிவை எப்ப செயல்படுத்த போற? யாருக்காக அந்த முடிவு எடுத்தேனோ அவங்க கிட்ட இந்த சம்மதம் கிடைச்சதுக்கு அப்புறம்.
ஜாலியா வராம உம்மன் இருக்கீங்க என்ன மம்மி டல்லா இருக்கீங்க மம்மி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் கேட்க போறேன் நான் கேக்குறதுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லணும் சொல்லுங்க மம்மி மம்மி நம்ம வீட்டுக்கு வரறே சபேஷ் சார் அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா मम्मी सीरियसा केक रहे हैं अवर उंगल पुड़च रखा याने कावर रोंबा पुड़च रखा मम्मी ये पोमे अवर वीटलर ना जालिया रखो मम्मी अवर नाला वरा कहते वरा ये अपने केक रहे இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை என்னால தனியாவே பார்க்க முடியலையே. பட் டுடே நீ குழந்தைகளோட இங்க தனியா வந்திருக்க. இப்போ யார் வந்து உன்னை காப்பாத்துறாங்கன்னு பாப்போம். லெட்ஸ் சீ. கை எடுத்து கும்பிடு. இங்க ஒண்ணு பண்ணாத. நான் ஒண்ணு பண்ண மாட்டேன் உன்னை. பைரங்க இருக்குன்னு சொல்ல. சத்தியமா எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது. Tell me, Rati. Tell me. Yaro, the cop. Why are you so angry? Tell me. 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 நீங்க தேடிட்டு இருக்கிற இந்த வைரத்துக்காக தான் நான் இவ்வளவு சமப்பட்டு நடிச்சிட்டு இருக்கேன் ரதிய நம்ப வெச்சிட்டு இருக்கேன் என்னது சர்ப்ரைஸ்டா ரவியோட கேஸ் ஃபைல நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல க்ளோஸ் பண்ணாலும் அவனை ஹாஸ்பிடல்ல க்ளோஸ் பண்ணது நான் தான் என்ன கல்யாண மண்டபத்துல இருந்து டைமண்ட் கொள்ள உருப்பட எத்தனையோ திருட்டுகளை நானும் ரவியோ நடத்தியும் ஒரு தடவையும் உங்ககிட்ட மாட்டிக்கல இந்த சுவடுகளே தெரியாம மும்பை ஃப்ரெண்ட்ங்கற பேர்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ரத்திய நம்ப வெச்சிருக்கேன் யூ என்ன அப்படி பார்க்கற இந்த கண்ணு கூட பொய் கண்ணு தான் எந்த பச்சை கண்ணு Black lens போட்டுருக்கேன் ஓகே பாஸ் நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை வைரம் யார் கையில கடிச்சாலும் 50-50 என்ன அளவுக்கு எனக்கு திருப்பி சொல்றியா ஊ நல்லது தான் சொல்றேன் okay, it's a deal. That's good. Yo! போ எங்கடா
வாங்க மம்மி காட்றேன் வாங்க வாங்க மம்மி எங்கடா வச்சிருக்க இங்க தான் வச்சேன் எடுத்து தரேன் வேறது காணோம் மம்மி காணோமா என்னடா சொல்ற எங்கடா வைரோ நான் இங்க தான் வச்சேன் பின்ன இங்க காணுமே இங்க வாங்க என்ன முழிக்கிற அது இங்க தான் இருந்துச்சு நான் தான் எடுத்து அங்க வச்சேன் இந்த குழாய்க்குள்ள வைரம் எப்படி வந்தது அப்பதான் வைரத்தை கொண்டு இங்க வச்சாங்க நான் பார்த்தேன் டாடியா வைரத்தை கொண்டு வந்து வச்சாரு ஆமா மம்மி டாடி வைரத்தை எப்ப கொண்டு வந்து வச்சாரு அன்னைக்கு நாங்க பிக்னிக் போனோம்ல அப்பா ஓடி வந்து வைரத்தை இங்க வச்சாரு நான் பார்த்துட்டேன் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு அன்னைக்கு பெருசா மழை பெஞ்சதுல அப்போ வைரம் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு மேல ஓடி வந்து பார்த்தேன் மழை தண்ணி அதை அடிச்சு கீழே தொட்டியில தள்ளிடுச்சு நான் அதை எடுக்கும் போது அம்சா அங்க வந்துட்டான் நான் அவளுக்கு தெரியாம இங்க ஒளிச்சு வச்சேன் ஏன்டா இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லல சொல்லடா கேக்குறல்ல ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லல வேணும்னு மறைக்கலமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டா சாமி மேல சத்தியம் பண்ணிட்டு கவலை இல்ல போய் சாவு போ சென் பேசுறேன் மேடம் இங்க என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது அம்சா ஊருக்கு போலியா இப்போதான் அந்த லாண்டரி கடைக்காரன் வந்து சொல்லிட்டு போறான் ஓகே ஓகே நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும் என்ன உனக்கு டிக்கெட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு ரெண்டு நாள்ல சிங்கப்பூர் புறப்பட போற நீ நாளைக்கு என்ன பண்ற காலையில டிராவல் ஏஜென்சிக்கு போய் டிக்கெட்ட கலெக்ட் பண்ணிக்க ஓகே எவ்வளவு நேரம் டா உங்களுக்கு கூப்பிடுறது நீங்க பேசுறதுல இல்ல கேக்குது என்னடா உளறற ஆமா மம்மி நீங்க பேசுறதுல கேக்குது நான் பேசுறதுல கேக்குதா
ஆமா என்ன சொல்ற செக் ஹலோ என் நண்பனோட பழகினதுக்காக என்னால முடிஞ்ச உதவிய அவனுடைய குடும்பத்துக்கு செஞ்சேன். நான் செஞ்சது உண்மையான உதவியே நீங்க நம்பினா அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி அந்த செயின் உங்க கழுத்துல இருந்து கழட்டவே கூடாது. சல பேக் பண்ணிட்டீங்களா? ஒண்ணுல நாடு விட்டு நாடு போறீங்க. எதையும் மறந்துடாம பேக் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல. சில முக்கியமான திங்ஸ் வாங்கின பிறகு பேக் பண்ணனும். ஓ. வெல் டைம் ஆச்சு. ஏஜென்சிக்கு போய் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கனால நான் ரெடி. மிஸ்டர் சபீஷ். வேண்டா விருப்பா நாம சந்திச்சாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கடைசில கல்யாண பேச்சு வரைக்கும் போயிடுச்சு. உங்ககிட்ட நான் சம்மதம் சொன்னேனே தவிர மனசுக்குள்ள போராடிட்டு இருந்தேன். ஏனா எங்க அப்பாவோட மரணம் அவசரமா நடந்த என் கல்யாணம் அந்த கல்யாண வாழ்க்கையில அடுத்தடுத்து விழுந்தாடி அனாதையா நின்ன நான் என் குழந்தைங்க இதுவரைக்கும் விரட்டி விரட்டி துரத்தின விதி இப்ப எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்கு. அப்படித்தான் இந்த சிங்கப்பூர் பயணத்தை நான் நினைக்கிறேன். இந்த விடுதலை எனக்கு முழுசா கிடைக்கணும்னா எந்த உள்நோக்கமும் இல்லாம நீங்க போட்ட இந்த செயின மறுப்பு சொல்லாம வாங்கிக்கணும். ரதி ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு சின்ன டவுட் கேன் ஐ ஆஸ்க். விதின்னு நீங்க வேற வார்த்தை சொன்னாலும் உங்க வாழ்க்கையை சீரழிச்சது அந்த வைரம் தான். இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வைரத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியாது. This is Sugvi Travels. Hello. Your ticket is ready. You can come and collect it anytime. Okay. We'll send it to your office. No problem. Thank you. Yes, madam. Are you going to pay by cash or check? Check illa. Cash kondu vandirken. ஓகே. ஆச்சரியமா பாக்குறேன். ஒண்ணும் தெரியாத மாதிரி ஓம் பேக்ல இருந்தா விழுந்தது வைரம். இதுக்குதான் வைரம்னு பேரு. இதத்தான் நான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். இத மறைச்சு வச்சுட்டு
என்னாட்டம் போட்டடி. அங்கோ ஒரு வயிறு தான் இருக்கு, மத்தது காணும். வித்துட்டியா? இங்க வச்சிருக்க சொல்லு. சொல்லு. இங்க டாய்லெட் எங்க இருக்கு? தட் சைடு. மேடம், ஒரு ஃபோன் படிக்கலாமா? பண்ணிக்கங்க. பால் எடுத்துட்டு சீக்கிரம் வாடா. இந்த அம்சா ஜாக்கெட்டு. இதைத்தான் நானும் அம்மாவும் அன்னைக்கு தேடணும். அம்சாதான் ஒழிச்சு வச்சிருக்கா போல இருக்கு. ஆமா ஆமா. வா போலாம். ஹலோ டிங்கு, நான் மம்மி பேசுறேன். மம்மி மம்மி, என் கையில டிங்கு இது பாரு. நீ என்ன பண்ற? பிங்கி அழிச்சுக்கிட்டு போட் கிளப்ல போய் விளையாடிக்கிட்டு. ஹை போட் கிளப் கா? சரிங்க மம்மி. ஹாய் போட் கிளப் கா? ஆமா விளையாடிட்டு இருங்க. அப்புறம் மம்மி வரும்போது நிறைய சாக்லேட் கொண்டு வந்து தரேன். வேற எங்கேயும் போயிட கூடாது, புரிஞ்சுதா? மேடம், இங்க பின்பக்கம் ஏதாவது வழி இருக்கா? இருக்கேன். Thank you. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பின்பக்கம் ஏதாவது வழி இருக்கா? இந்த பக்கம் இருக்கு. தேங்க்யூ. வாட்டிங்கோ, அதுக்குள்ள உட்காந்து வேலையெல்லாம். கேட்ச். Thank you.
வேலை பண்ணிட்டு வராரு சரியில்லையடா உனக்கு பயமா இல்லையா பயமாவே இல்ல உண்மையா சொல்ற நீ பயப்படாத கெட்டியா பிடிச்சுக்கோ சரி நான் வண்ண செய்தி வாசித்தேன்.